ஓம் நமோ வெங்கடேசாயா. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானின் பூலங்கி சேவையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூர், நீதிபதி என் வி ரமணா மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிறப்பாக வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்த அதிகாரிகள். கரூர், ஈரோடு பெருமாள் கோயில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக திருத்தேரில் வலம் வந்த எம்பெருமான். பிரதான தோஷங்களை போக்கும் பிரதோஷ வழிபாடு. ஈசன் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் பங்கேற்ற திரளான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூர், நீதிபதி என் வி ரமணா மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தரிசனம் செய்தனர். இவர்களை ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறப்பாக வரவேற்றனர். ஸ்ரீ வேங்கடவனின் தரிசனத்திற்காக நேற்று திருமலை வந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூர், நீதிபதி என் வி ரமணா மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை பத்மாவதி விருந்தினர் மாளிகை அருகே அரங்காவலர் குழு தலைவர் திரு சதலவாடா கிருஷ்ணமூர்த்தி, திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் ஆகியோர் சிறப்பாக வரவேற்றனர். இதனையடுத்து இரவு நடைபெற்ற பூலங்கி சேவையில் நீதிபதிகள் மற்றும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பங்கேற்று ஸ்ரீ ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். பின்னர் ரங்கநாயக்க மண்டபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூர், நீதிபதி திரு என் வி ரமணா மற்றும் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிற்கு வேத பண்டிதர்கள் வேதாசிர்வச்சனம் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர், செயல் அலுவலர் ஆகியோர் அவர்களுக்கு சுவாமியின் தீர்த்த பிரசாதம், காலண்டர்கள், டைரிகள் போன்றவற்றை வழங்கி கௌரவித்தனர். This place is one of those most venerated places of worship in the country, and is so beautifully managed. Everyone takes extremely good care of the pilgrims, their interests, cleanliness. It is a role model for any religious place in this country to emulate Tirupati and Tirumala Devasthanam. There are many other places which have followed the same pattern as Tirupati, Tirumala Devasthanam, including Vaishnu Devi, which is in my own state. And everywhere where this experiment has been undertaken, it has proved a great boon for promoting spiritual tourism and also for giving better and better facilities to the pilgrims who come with great faith to such places. I congratulate the management of this board and the Chief Minister Shri Chandra Babu Naidu, who takes personal interest in ensuring that this place is well managed. His faith is less to none. The way he comes here so often and looks after things is really creditable. I wish governments in other states also looked after their religious places like what is done in Andhra Pradesh. I am so grateful to the Devasthanam for hosting me and for giving me this opportunity to speak to you all. I pray to God Balaji to bless this country with peace, prosperity and progress. Thank you. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். தென் திருப்பதி என்றழைக்கப்படும் கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண பெருமாள் கோயில், ஈரோட்டில் கோட்டை கஸ்தூர் அரங்கநாத பெருமாள் கோயில் மற்றும் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில்களில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளின் அனுகிரக பாக்கியம் பெற்றனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண பெருமாள் கோயிலில் கரூரில் அமைந்துள்ளது. இங்கு புரட்டாசி மாத உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாளுக்கு பட்டாடை உடுத்தி ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து தேரில் எழுந்தருளச் செய்தனர். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து தேர் நான்கு ரத வீதிகளில் வலம் வர பெரும் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டை கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோட்டை கஸ்தூரி அரங்கநாதர் பெருமாளை பல்வேறு வண்ண பூமாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்து திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு தேரோட்டம் துவங்கியது. மேலதாள வாத்தியங்களுக்கிடையே பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நான்கு ரத வீதிகளில் வலம் வந்த தேர் பின்னர் அதன் நிலையை அடைந்தது. ஈரோடு மாவட்டம் சேலம் செவ்வாய்பேட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில். புரட்டாசி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக தேரோட்டத்தையொட்டி ஆபரணங்கள் மற்றும் பூமாலைகள் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதியை அழகாக அலங்கரித்து திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகளில் திருத்தேரில் வலம் வந்த தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசன பாக்கியம் பெற்றனர். மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து மூலவருக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் ஆதிசிவன் விஸ்வகர்மா என்று வணங்கப்படும் விஸ்வகர்மாவை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து திருவீதி உலா கண்டருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு பூஜை செய்து ஆலய பிரதட்சணமாக எடுத்து வரப்பட்டன. இதனையடுத்து புனித நீர் மூலவர் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு அபிஷேகம் நடத்தி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நவ ரிஷிகளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சிவகங்கை மற்றும் நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நவராத்திரியையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அந்த சிறப்பு காட்சிகளை இப்போது காணலாம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை ஒட்டி அம்மனுக்கு நாள்தோறும் பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வந்தது. அந்த வகையில் 8ஆம் நாளன்று ரூபாய் நோட்டுகளால் தோரணங்கள் அமைத்து அம்மனை பல்வேறு மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் சிறப்பாக அலங்கரித்து மகாலட்சுமி அலங்காரம் செய்தனர். சிறப்பு பூஜைகளை அடுத்து அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் தரிசனமளித்த ஸ்ரீ பத்ரகாளியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு நவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் மூலஸ்தானத்தில் அம்மன் சிரசுக்கு சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பாக அலங்கரித்தனர். இதனையடுத்து மூலவர் ஸ்ரீ படவேட்டம்மனுக்கு திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவை ஒட்டி நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவள்ளூர் பூங்கா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ விஷ்ணு ஆலயத்தில் நவராத்திரி விழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இங்கு விழாவை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் கண்ணை கவரும் வகையில் அழகிய பொம்மைகள் கொலு வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. நவராத்திரி விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி, ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். சிவகங்கை சரோஜினி நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சங்கராமணி மண்டபத்தில் நவராத்திரி விழாவை ஒட்டி பொம்மை கொலு வைக்கப்பட்டு நாள்தோறும் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ சாரதா அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. மேலும் அம்பாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பஜனை மற்றும் பக்தி பாடல்களை பாடி கல்வி கடவுளான ஸ்ரீ சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சாரதா அம்பாளை தரிசித்து அருள் வேண்டினர். நாமக்கல் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் கடந்த 2ஆம் தேதி துவங்கிய நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்பாளுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. விழா நிறைவாக ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பாளுக்கு பட்டாடை மற்றும் ஆபரணங்கள் சாற்றி சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்கள் கொண்டு அம்பாளை அர்ச்சித்து தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பெண்கள் ஆலய பிரகாரம் முழுவதும் தீபங்களை ஏற்றி வைக்க அந்த ஒளி பிரகாசத்தில் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நவராத்திரியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு அழகிய பொம்மை கொலு கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. இன்றைய குழந்தைகளே நாளைய வருங்காலம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலமந்திர் டிரஸ்ட் மூலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரித்து உணவு உடைகளை அளித்து கல்வியையும் போதித்து வருகிறது. மனித நேயத்துடன் தேவஸ்தானம் செய்து வரும் இந்த தன்னிகரில்லா சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலமந்திர் டிரஸ்ட் 0877 2277 777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பர்ட் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த டிரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் ட்ரஸ்ட் 0 அல்லது 0 ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் வேதாந்த தேசிகன் ஆலயத்தில் அவதார உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோயில் தெருவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வேதாந்த தேசிகன் ஆலயம். அவதார உற்சவத்தில் நாள்தோறும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா கண்டருளினார். 7ஆம் நாளன்று ஸ்ரீ வேதாந்த தேசிக பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து திருத்தேரில் பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் வரை திருவீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பிரதான தோஷங்களை நீக்கவல்ல பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈசன் மட்டுமல்லாது 4 வேதங்கள் 64 கலைகளையும் கற்றுத் தேர்ந்த நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்கார காட்சிகள் உங்களுக்காக. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவமூர்த்திகள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரை ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்து நந்தி பகவான் அருகே எழுந்தருளச் செய்தனர். இதனையடுத்து உற்சவமூர்த்திகள் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடத்தி அருகம்புல் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். வேத மந்திரங்கள் முழங்க நந்தி பகவான் மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பு அர்ச்சனை நடத்தி மகா தீபாராதனை காட்டினர். பின்னர் மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு ஈசனருள் பெற்றனர். கும்பகோணம் மகாமக குளத்தின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ அபிமுகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பிரதோஷத்தை ஒட்டி நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்டு தங்கள் குடும்ப நலன் வேண்டி ஆலய பிரகாரத்தில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். இதனையடுத்து உற்சவ மூர்த்திகள் சுவாமி மற்றும் அம்பாள் ரிஷப வாகனத்தில் ஆலய பிரதட்சணமாக வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினர். சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர் அருகே சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோயிலில் ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி வழிபாடுகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து மலர்கள் நந்தி பகவானை சிறப்பாக அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து ரிஷப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தி ஆலய பிரதட்சணமாக வலம் வர செய்தனர். சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவானுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். மன்னார்குடியில் அமைந்துள்ளது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயங்கொண்டநாதர் ஆலயம். இங்கு ஈசனை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கும் நந்தீஸ்வரனுக்கு பிரதோஷத்தை ஒட்டி பால், மஞ்சள், அபிஷேக பொடி, தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து நந்தி மற்றும் விநாயக பெருமானை அருகம்புல் மற்றும் மலர்களால் அலங்கரித்து வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவாய நம எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அபிஷேக பிரியன் பரமேஸ்வரனின் திவ்ய திருவருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது அவதார பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுதர்சன விஸ்வசாந்தி யாகம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் உலக மக்களுக்கு ஓம் நமோ நாராயணா என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமாக பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில். இங்கு பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது அவதார திருநட்சத்திரத்தையொட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட குண்டங்களில் பழங்கள், மூலிகை மற்றும் ஹோம பொருட்கள் சேர்த்து சுதர்சன விஸ்வசாந்தி யாகம் வளர்க்கப்பட்டது. பூர்ணாகுதியை தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள், தேவியர்கள் சமேத எம்பெருமாள், நரசிம்மர், ராமானுஜர் மற்றும் கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய அருள் வேண்டினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. சகல தேவதைகளும் கொலுவிருக்கும் கோமாதாவை வணங்கினால் கோடி புண்ணியம் கிட்டும். பசுக்களுடன் மனிதர்களுக்கு உள்ள சொந்தம் பிரிக்க முடியாதது. பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா டிரஸ்ட். இந்த சிறந்த சேவையில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள், கோவிந்தனின் கருணையை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா டிரஸ்ட் 087722777777 அல்லது 087722333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. மண் உயிரை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க உயிர் கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான டிரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் 087722777777 அல்லது 087722333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ நாகதேவதை அம்மன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிவகங்கை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகதேவதை அம்மன் திருக்கோயில். இங்கு உலக நன்மைக்காக யாக குண்டம் அமைக்கப்பட்டு கணபதி பூஜையுடன் யாகம் வளர்க்கப்பட்டது. விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக்க வச்சனம், நவகிரக ஹோமம் ஆகியவற்றை தொடர்ந்து பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ நாகதேவதை அம்மனுக்கு பால் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகளை அடுத்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த யாக பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளி அம்மன், நாட்டரசன் கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அச்சப்பன் திருக்கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவற்றில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளி அம்மன் திருக்கோயிலில் பூக்கரக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் துவங்கிய விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளி அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி ஆபரணங்கள் மற்றும் மலர்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து செண்டை மாத்தியங்கள் முழங்க பூக்கரகம் நகர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. கரக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் அருகே வெள்ளாளப்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அச்சப்பன் கோவில் திருவிழா கடந்த 9ஆம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் உற்சவ அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பூப்பல்லக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பூப்பல்லக்கு விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ அச்சப்பன் திருவருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத உற்சவ கலையுடன் காட்சியளிக்கின்றது. 10 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்தியை சர்வ அலங்காரத்துடன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலதாள மங்கள வாத்தியங்களுக்கிடையே முக்கிய வீதிகளில் அன்ன வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளை பக்தர்கள் தரிசித்து மனமுருக வேண்டி அருள் பெற்றனர். நீலகிரியில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமநாம பஜனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பஜனைகள் செய்து இறையருள் பெற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் மேல் கூடலூர் சந்தை கடை மாரியம்மன் கோயிலில் ஸ்ரீ நாராயண மகளிர் பஜனை குழு சார்பில் ஸ்ரீ ராம பஜனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நவராத்திரி என்பதால் பல்வேறு வண்ண கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பஜனைகள் செய்து தெய்வ திருவருளுக்கு பாத்திரமாயினர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.